வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து டால் பராத்தா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டால் பராத்தா எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெண்டு அழாக்கு பயத்தம்பருப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா ட்ரையாக வேக வச்சுருக்கேன். நல்லா தண்ணி நிறையா விடாதேங்கோ, அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியமாக இது மாதிரி நல்லா குழையிற மாதிரி வேகணும். நல்லா இது மாதிரி குழையிற மாதிரி வேகணும். ஆனால் வந்து தண்ணி நிறையா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து மத்தால் மசிச்சுக்கணும். இதை மத்தால் மசிச்சுண்டு இதோட நம்ம வந்து கோதுமை மாவு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, உப்பு சேர்த்து பிசைஞ்சு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சூடு ஆறின பிறகு லேசாக இதை மாதிரி கையால் இது பண்ணாலே நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு குழைய வேக விட்டுருந்து நல்லா இதை மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா இதை மாதிரி மசித்ததுக்கப்புறம் இதோட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவு எத்தனை பேருக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால நிறைய வேணும் காணும். இப்போ இதோட உப்பு, கரம் மசாலா, காரப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா காரப்பொடி மஞ்சப்பொடி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பே சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும். இதில் பருப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இதில் நான் வந்து இன்றைக்கி வந்து பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதோட இதை மாதிரி மசூர் தாலோ இல்லை வேறு ஏதாவது பருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு பண்ணுறது, கொண்டக்கடலை பராத்தா கூட பண்ணலாம். முருங்கைக்கீரை, கொண்டக்கடலை, முள்ளங்கி, கேரட்டு எந்த இது வேணாலும் போட்டு பராத்தா பண்ணலாம். நம்ம கீரைகளில் எல்லா கீரையுமே போட்டுக்கலாம். டால் பராத்தா அப்படிங்கிற பட்சத்தில் பயத்தம்பருப்பு, கொண்டக்கடலை, அந்த தூர்தால்னு தூர்தால்லையே வந்து சிவப்பு கலரில் ஒரு பருப்பு கிடைக்கும், அந்த மசூர் தால் அது கூட போடலாம். நம்ம முதல்ல பருப்பில் வந்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ வந்து தண்ணியே விடாமல் அந்த பருப்போடையே சேர்த்து நம்ம அந்த கோதுமை மாவு பிசையும் போது அது இப்போ ஓரளவு இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் வேணும்னாக்க தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சினோன்னா ஓரத்தில் ஒட்டாமல் சுத்தமாக எல்லா மாவும் வந்துடும். இந்த மாதிரி கெட்டியமாக சப்பாத்தி மாவை போல் பிசைஞ்சிடலாம். இந்த டால் பராத்தா வந்து ரொம்பவே நல்ல சாஃப்டாக வரும். இந்த பராத்தா வந்து ரொம்ப மெல்லிஸாகவே இடலாம். நீங்கள் சப்பாத்தி போலவே நல்ல மெல்லிஸாக இடலாம். பராத்தா அப்படிங்கிறதுனால கனமாக இடணும் அப்படிங்கிறதே இல்லை. நல்லா இதை போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரத்துக்கு தான் இது. எண்ணெய் சேர்த்துனெல்லாம் எண்ணெய் சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி வந்து பராத்தா வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா வரும். இது இப்போ மாவு ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம பராத்தா பண்ணலாம். இது ஊறணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் பராத்தா செஞ்சுக்கலாம். இந்த பராத்தா பண்ணுறது நான் வந்து பயத்தம்பருப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தூர் தாலில் பண்ணலாம், இல்லை மசூர் தாலில் பண்ணலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரை, கீரைகள் எல்லா விதமான கீரைகள்லேயும் பண்ணலாம். அதை தவிர முள்ளங்கி, கேரட்டு அந்த மாதிரி இதில் பண்ணலாம். ஆலூ பண்ணலாம். ஆலு பராத்தா எல்லாருமே ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பராத்தா பண்ணி இதை மாதிரி வேக வச்சு இது மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லைனா ஃப்ளேவர்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு அந்த மாதிரி, கொரியண்டர் பராத்தா அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கருவேப்பிலை போடலாம். அது மாதிரி பிளாக் சென்னால் பராத்தா பண்ணலாம். வெள்ளை கொண்டக்கடலை, ஒயிட் சென்னா அதுலேயும் பண்ணலாம்.
கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சென்னாலெல்லாம் பண்ணணுனாக்க அதை வந்து ஊற வச்சுக்கணும் முன்னாடியே. ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா பண்ணணும். எப்போதுமே வந்து பராத்தா அப்படின்னு பண்ணும்போதே வந்து எல்லா எந்த பருப்பு போட்டாலுமே தண்ணி அளவோடு விட்டு நல்லா குழையிற மாதிரி வேகணும். ஆனால் அதே சமயத்தில் நல்லா வந்து லூஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் பருப்பை. அதுக்கப்புறம் வந்து அதோட நம்ம வந்து என்ன ஃப்ளேவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, கரம் மசாலா எல்லாமே அதோட சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு இது மாதிரி தட்டும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கீரை வகைகளில் முருங்கைக்கீரை, பாலக்கீரை எல்லாமே சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே வந்து மெல்லிசாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இதை வந்து எல்லா டிஷ் கூடையும் சாப்பிட்லாம். பூரி மசால், சட்னி எல்லா இதோடையும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கோ. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோ, நல்ல டிப்ஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து மதியானம் 2 மணிக்கு பப்ளிஷ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இப்போ போடுற எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் லைவ் சாட்டுக்கு வந்து கேள்விகள் கேட்டாக்க பதில் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். வாங்கோ.